Hello students, இப்ப நம்ம பார்க்க போறது 10th standard exercise number 2.7 ல கூடிய sums. First question is which of the following are in GP அப்படி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஏழு subdivisions இருக்கு, அது எல்லாமே பார்க்கலாம். First one 3, 9, 27, 81 அப்படி போகுது. ரொம்ப சிம்பிள், GP னாலே ரேஷியோ பார்க்கணும். ரேஷியோங்கிறது T2 by T1 equal to T3 by T2. அப்போ நம்ம அப்ளை பண்ணோம், 9 by 3 equal to 27 by 9. கட் பண்ணவங்க என்ன என்ன கிடைக்குன்னா 3:3. ஸோ இட் இஸ் அ ஜிபி. அடுத்து என்ன கிடைக்குன்னா 4:44, 444. அப்போ 4044 அப்படி கிடைக்கும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அசோஷியல் ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். ரேஷியோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா T2 by T1 minus T1 equal to T3 by T2. அப்போ போட்டோம் அப்படின்னா 44 by 4 equal to 100 4 444 by 44 equal to, கட் பண்ண அப்படின்னா 11 is not equal to 111. அப்போ இட்ஸ் நாட் அ ஜிபி. தேர்டு பார்த்தோம்னா 0.5, 0.05, 0.05, 0.005 எப்படி போகுது அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி T2 minus T1 by T3 minus T3 equal to ரேஷியோ அது போட்டோம் அப்படின்னா நம்ம டெசிமல் இருக்கிறனால ஃபுல் நம்பரை மாற்றுறதுக்கு நம்ம 100 டிவைட் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மல்டிபிள் பண்ணிக்கிட்டாங்கன்னா 5 by 10 ஃபஸ்ட்டு கிடைக்கும், அது வந்து 1 by 10 ஆகும். அடுத்து 0.005 0.05 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1000 டிவைட் மல்டிபிள் பண்ணணும் டெசிமல் மாற்றுறதுக்கு. அப்போ 5 by 550 கிடைக்கும். அப்போ வந்து அதே சிம்பிள் பண்ணால் 1 by 10. அப்போ 4th 1 by 3, 1 by 6, 1 by 12 என்ன எப்படி போகுது அப்படின்னா ரேஷியோவில் போகுது. ரேஷியோவில் எடுத்தோம்னா 1 by 6 into 3 by 2 கிடைக்கும். கட் பண்ணி எடுத்தோம்னா 1 by 2 கிடைக்கும். அதே மாதிரி 1 by 12 into 6 by 1 கிடைக்கும். அதையும் கட் பண்ணி எடுத்தால் 1 by 2 கிடைக்கும். அப்போ இட் இஸ் அ ஜிபி. 5th 1, -5, -25, -125 எப்படி போகுது? இதுவும் அதே தான், T2 by T1 equal to T3 by T2. அப்போ கட் பண்ணி எடுத்தோம்னா 5 - 5, 5 by 1 equal to 25 by -5. ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணால் -5 தான். ஸோ இட் இஸ் அ ஜிபி. அடுத்தவங்க கொடுத்துருக்காங்கன்னா 6th 120, 60, 30, 18 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் என்ன கிடைக்கும்னா T2 by T1 equal to T3 by T2 இது போட்டோம்னா 60 by 120 equal to 30 by 60 equal. ரெண்டையும் கட் பண்ணி எடுத்தோம்னா 3 by 5 கிடைக்கும். இந்த பக்கம் வந்து 1 by 2 கிடைக்கும். இதில் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல், ஸோ இட் இஸ் நாட் அ ஜிபி. அப்போ லாஸ்ட் ஒன் அதாவது 7th சப்டிஷன் என்ன அப்படின்னா 1:16, 4:1, 1:4 இது அதே தான் ஸ்பெஷல். T2 by T1 equal to T3 by T2 போட்டோம் அப்படின்னா 4 by 16 equal to 1 by 4 அப்போ கிடைக்கும் இல்லையா. அது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 1 by 4 is equal to 1 by 4. ஸோ இட் இஸ் அ ஜிபி. தேங்க்யூ.